அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் வில்வின் த ட்ரூத். உண்மை பேசலாம் வாருங்கள். கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அனைவருக்கும் காந்தி அடிகளுடைய பிறந்த நாள் தின வாழ்த்துக்கள். இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய இந்திய மக்களுடைய விடுதலைக்காக கத்தியின்றி இரத்தமின்றி போராட்டம் நடத்திய ஒரு தேசத்தந்தை காந்தியடிகள், அவருடைய பிறந்த நாள் என்று. தொடக்கத்தில் ஒரு பாட்டு பாடினேன், கண்டா வர சொல்லுங்க, அது யாரு அப்படின்னு கேட்டார். இந்திய தேசத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்த ஒரு பெரிய மனிதர் அண்ணா ஹசாரே, உங்களுக்கு நினைவிருக்கலாம். கிசான் பாபுராவ் ஹசாரே என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அண்ணா ஹசாரே என்று அழைக்கப்பட்டார். 2011 ஏப்ரல் 5 இந்திய தேசத்தின் அழிவுக்கு விட்டுட்ட நாள். ஏப்ரல் என்றாலே ஏப்ரல் 1 அனைவரையும் ஏமாற்றுகின்ற ஏப்ரல் ஃபூல் என்று நாம் சொல்வோம். ஆனால் 2021 ஏப்ரல் 5 உலகம் முழுவதையுமே ஃபூலாக்கிய ஒரு தினம். டெல்லி மாநகரிலே ஒரு மாபெரும் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றவர்தான் இன்று டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கின்ற டெல்லியுடைய முதல்வர்கள். இன்னும் ஒருவர் இதற்கு முன் கவர்னராக பாண்டிச்சேரியிலே இருந்தவர். இப்படி இன்னும் ஒரு சில நபர்கள் துணை முதல்வராக இருக்கிறார்கள். இப்படி சில நபர்களுடைய லாபத்திற்காக ஊரை ஏமாற்றியவர், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவர், இந்திய தேசத்தை உலக நாடுகள் கேள்விக்குறியாக்கியவர், வல்லரசு என்று இருந்த நாடை மிக மிக சிறிய நாடுகளுடைய பட்டியலில் கொண்டு வந்தவர் அண்ணா ஹசாரே. இப்போது அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கின்ற யாராவது அவர் எங்கிருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே போய் கேட்க வேண்டி இருக்கிறது. இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது இந்தியா மிகவும் வறட்சி அடைந்த நாடாக இருக்கிறதா? ஊழல் ஒன்றுமில்லாத நாடாக இருக்கிறதா? பாமர மக்களுக்கு தேவையான நாடாக இந்தியா இருக்கிறதா என்று அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவை நான் விடுகிறேன். நண்பர்களே, ஒரு வரலாறு இருக்கிறது. அண்ணா ஹசாரே என்பவர் யார் அப்படி என்றால், 8 வரை படித்துவிட்டு உணவு உண்பதற்கு வழியில்லை, ரயில் நிலையத்தில் வேலை செய்தார். ஒரு பூ விற்கின்ற ஒரு வேலை ரயில் நிலையத்தில், பாம்பே ரயில் நிலையத்தில் துவங்கிறார். ரயில் நிலையத்தில் யார் வேலை செய்தாலும் பெரிய பெரிய நிலைமையை அடைய முடியும் என்கின்ற உண்மைக்கு 2 எடுத்துக்காட்டு அண்ணா ஹசாரே. நம்முடைய பாரத பிரதமரும் ரயில் டீ விற்று இன்று பாரதத்தின் பிரதமராக இருக்கிறார். அண்ணா ஹசாரே பூ விற்று இன்று தேசத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவராக பிம்பமாக இருக்கிறார். இவர்களெல்லாம் எப்படி வளர்த்தப்பட்டார் என்று சொன்னால், மீடியாக்கள் இவர்களை அப்படியே எங்கோ ஒரு உயரத்தில் கொண்டு சென்று விட்டது. இந்த மீடியாக்களை யார் இயக்குகிறார் என்று சொன்னால், பெரும் பணக்காரர்கள், கார்பரேட் கம்பெனியை சேர்ந்தவர்கள். ஒரு சாதாரண அண்ணா ஹசாரே ஒரு பூ விற்றவர், அதற்கு பிறகு இந்தியாவுடைய ஆர்மியிலே டிரைவராக இருந்தவர், ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தினார். எப்படி இவ்வளவு பிரபலமானார் என்றால், RSS உடைய வளர்ப்பு அவர், RSS அவரை வளர்த்தியது. கார்பரேட் கம்பெனிகள் அவரை ஊக்குவித்தன, அவரை போராடச் சொன்னார்கள். அதை உலகமெங்கும் மீடியாக்கள் பரப்பியது. மீடியாக்கள் நினைத்தால் எதையும் பெரிதாக்கலாம், சிறிதாக்கலாம். அந்த வேலையை
கச்சிதமாக செய்து இந்தியாவின் நாசத்திற்கு வித்திட்டவர் அண்ணா ஹசாரே. அவருக்கு மனசாட்சி என்று ஒன்றிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள். இது அவருடைய காதுகளுக்கு போகட்டும். அவர் மீண்டும் ஒரு உண்ணாவிரதத்தை நடத்த வேண்டும். மீடியாக்கள் அதையும் பரப்ப வேண்டும். இந்தியாவில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். இதற்காக அனைவரும் ஒத்துழையுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் அதிகம் பகிருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.